ஸ்டுடியோகளின் தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜ் அவர்கள் ஒரே டைமில் ரெண்டு பிரம்மாண்டமான பிரமாதமான படங்களை தயாரித்துள்ளார். ஒன்று சிறுத்த சிவா இயக்கத்தில் நம்ம நடிப்பிநாயகன் சூர்யா நடித்த கங்குவா, அந்த படம் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகுது. இப்போது பா ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் நடித்த தங்கலான், இந்த படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் தீ மாறி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த படத்தோட பின்னணி இசையை நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வேறு லெவலில் செதுக்கியிருக்காராம். இப்போது அந்த படத்தை பற்றியும் அந்த படத்துக்கு எப்படியெல்லாம் பின்னணி இசை போட்டபோது நான் மெய் சிலிர்த்தேன் அப்படிங்கிறதையும் அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் தங்கலான் படத்துக்கான பின்னணி இசையை வந்து முடித்தேன். படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு உலகத்தரமான படம் பார்க்குறேன் அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தரமான தங்கலான் படத்துக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக பின்னணி இசையை தர முடியுமோ அந்த அளவுக்கு தந்திருக்கிறேன், சிறப்பாக என்னுடைய வேலையை செஞ்சுருக்கேன். என்னவோ ஒரு படம், இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அனைவரையும் அசர வைக்கிற ட்ரைலர் மிக மிக விரைவில் வெளியிடும். ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கும்போது நீங்கள் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போயிடுவீங்க. இந்திய சினிமாவின் பெருமைக்குரிய படமாக இந்த தங்கலான் படம் இருக்குன்னு ரொம்ப மனசு விட்டு மனமார்ந்து பல பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் ஜிவி பிரகாஷ் அவர்கள். ஸோ இவர் வந்து எப்போவுமே இப்படியெல்லாம் படம் வர்றதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டார், ஆனால் இவரே பிஜிஎம் பண்ணும்போது அந்த படத்தை பார்த்துட்டு சிலாகிச்சிருக்கார் அப்படின்னா, நிச்சயமாக தங்கலான் இந்திய சினிமா மட்டுமல்ல உலக சினிமாவை ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போவே ஃபீல் பண்ணி உணர முடியுது. ஸோ கண்டிப்பாக தங்கலான் மிகப்பெரிய வசூலையும் ஏகப்பட்ட பாராட்டுகளையும் பெறும் என்பதில் ஒரு துளி கூட ஐயமில்லை.